ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லைவ்ல ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கோர்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்க கண்டிப்பா ஒரு பைத்தான் எக்ஸ்பர்ட்டா தான் இருப்பீங்க. கோர்ஸ் முடிச்சதும் உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைப்போம். அந்த டெஸ்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் சர்டிபிகேட் சாஃப்ட் காப்பி வந்து மெயில் பண்ணிடுவோம். நீங்க கோயம்புத்தூரா இருந்தீங்க, நேர்ல வர முடியும் அப்படின்னா நேர்ல வந்து நீங்க இன்டர்ன்ஷிப் சர்டிபிகேட்டை வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா லைவ்ல கமெண்ட் பண்ணுங்க, அப்பவே உங்களுக்கு கிளாரிஃபை பண்றோம். இந்த இன்டர்ன்ஷிப் கோர்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான், சார்ஜ் கிடையாது. செஷனுக்குள்ள போல வாங்க. பைத்தான் டேட்டா டைப்ஸ், வேரியபிள்குள்ள இருக்கிற டேட்டாவோட ஃபார்மேட் என்ன டைப்ல இருக்கு அப்படிங்கிறது தான் டேட்டா டைப். பைத்தான்ல 6 டேட்டா டைப்ஸ் இருக்கு: நம்பர், ஸ்ட்ரிங், லிஸ்ட், டியூபிள், செட், டிக்ஷனரி. இந்த ஒவ்வொன்றும் சின்டாக்ஸோட நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். பைத்தான் ஐடி ஓபன் பண்ணிக்கோங்க. நம்பர் டேட்டா டைப். லொக்கேஷன், நீங்கள் எந்த இடத்துல சேவ் பண்ணுறீங்களோ அந்த லொக்கேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டாக மெயின் ஃபைல் கிரியேட் ஆகிடும், அதிலே நம்ம கோடிங் போடலாம். இப்போ நம்பர் டேட்டா டைப்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்பர் டேட்டா டைப்பில் வந்து இன்டீஜர், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு மூணு டைப் இருக்குது. அதுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் தர்றேன். இப்போ ஏ ஈக்குவல் டு 5 டிக்ளேர் பண்ணுறேன். இது என்ன டேட்டா டைப் அப்படின்னு சொல்லி நம்மளே கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு பைத்தானில் இருக்கிற ஒரு ஆப்ஷன் தான் ஏ என்ன டைப்பு அப்படின்னு கேட்குறதுக்கு, ஏ இஸ் ஆஃப் டைப். ஏ ஈக்குவல் டு 5 கொடுத்துருக்கேன். பிரிண்ட் ஏ இஸ் ஆஃப் டைப் என்ன டைப். ஏ என்ன டைப் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான கமாண்ட் தான் டைப். அது என்ன டேட்டா டைப்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏங்கிற வேரியபிளில் 5 வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கேன். டைப் ப்ராக்கெட்டில் ஏ கொடுத்தோன்னா ஏ வந்து என்ன டைப் அப்படின்னு ரிப்ளை வரும். அப்போ பிரிண்ட்டுங்கிற கமாண்டுக்குள்ளே A is of type அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணி அதில் என்ன டைப் அப்படின்னு பர்சன்ட் பண்ணுறோம். இப்போ ரன் கிளாஸ் இன்ட், அதாவது இன்டீஜருங்கிற டேட்டா டைப் அப்படிங்கிறது தான் இதோட ரிப்ளை. இது வந்து 5A = 5.4. இப்போ ரன் பண்ணுறேன். இது என்ன டேட்டா டைப் அப்படின்னா ஃப்ளோட். A = 5+4j. இது என்ன டேட்டா டைப்னா காம்ப்ளெக்ஸ். இந்த மூணு டைப்பு தான் இருக்குது, ஒன்று இன்டீஜர், ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸ். இந்த மூணு டேட்டா டைப் தான். இப்போது ஒரு டேட்டா டைப்பில் இருக்கிற வேல்யூவை இன்னொரு டேட்டா டைப்புக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். இன்டீஜரை ஃப்ளோட்டாக மாற்றலாம், ஃப்ளோட்டை இன்டீஜராக மாற்றலாம். ஆனால் காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்பில் இருக்கிறத வேறு டேட்டா டைப்புக்கு மாற்ற முடியாது, வேறு நம்பர் டேட்டா டைப். இன்னொன்று ரேண்டம் நம்பர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ரேண்டம் நம்பர், நம்பர்ஸ் வந்து நம்ம ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் ரேண்டம்ங்கிற ஃபங்க்ஷன். ஆனால் பைத்தானில் வந்து ரேண்டம்னு ஒரு ஃபங்க்ஷன் இல்லை. பட் பைத்தானில் வந்து ரேண்டம்னு ஒரு மாடியூல் இருக்கு, அந்த மாடியூலில் நம்ம இம்போர்ட் பண்ணி ரேண்டம் நம்பர் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், இம்போர்ட் ரேண்டம் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ரேண்டம் மாடியூல் வந்து இம்போர்ட் ஆகிடும்.
இம்போர்ட் பண்ணுறதுக்கு இம்போர்ட்டுங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி ரேண்டம் எந்த மாடியூல் இம்போர்ட் பண்ண போகிறீங்க ரேண்டம்ங்கிற மாடியூலை இம்போர்ட் பண்ணுறோம். ப்ரிண்டில் ரேண்டம் டாட் இந்த ரேண்டம்ங்கிற மாடியூலை நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். அதனால் ரேண்டம் டாட் ரேண்ட் ரேஞ்ச், அதாவது ரேண்டமாக எந்த ரேஞ்சுக்குள்ளே நம்மளுக்கு வேல்யூஸ் வேணும் அப்படின்னா 1லிருந்து 100க்குள்ளே நம்மளுக்கு வேல்யூஸ் வேணும். ரன் கொடுத்தோன்னா ரேண்டமான நம்பர் 94 நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கு. மறுபடியும் ரன் பண்ணும்போது எனக்கு 22. இந்த மாதிரி ரேண்டமாக நம்ம ஏதோ ஒரு நம்பர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரேண்டம்ங்கிற மாடியூல் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே ரேண்ட் ரேஞ்ச் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதில் நம்ம வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற ரேண்டம் நம்பரை நம்ம ஜென்ரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஒவ்வொரு டைமும் ரேண்டமாக ஒவ்வொரு நம்பர் ஜென்ரேட் ஆகும். இதுதான் ரேண்டம் நம்பர் பைத்தானில். பைத்தான் ஸ்ட்ரிங்ஸ் ஒரு கேரக்டருக்கு மேலே ஒன்றா சேர்ந்து மீனிங் வர்ற மாதிரியோ இல்லை மீனிங் வராட்டியும் ஏதோ ஒரு ஆர்டர் இல்லை ஏதோ ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி வர்றது தான். இப்போ இந்த 1991 இல்லை 2008 இதெல்லாம் வந்து மீனிங் கிடையாது, ஆனால் இது ஒரு அக்கௌண்ட் நம்பராக இருக்கலாம் இல்லை வேறு எது வேணால் இருக்கலாம். இந்த மாதிரி செட் ஆஃப் கேரக்டர்ஸ் ஒரு கேரக்டருக்கு மேலே சேர்றதுக்கு பேர் தான் ஸ்ட்ரிங். இந்த மாதிரி ஸ்ட்ரிங்ஸை சிங்கிள் லைனில் எழுதுறீங்க அப்படின்னா சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணுவோம். மல்டி லைனில் எழுதுகிறோம் அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன், யூ ஆர் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்ட், யூ கேன் டூ எனி திங், யூ கேன் டூ, என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிங் கோட்ஸ் ஃபார்ம் ஆகிடும், இங்கே எஸ்கேப் கோட் ஃபார்ம் ஆகிடும். யூ கேன் டூ எனி திங் இஃப் யூ திங்க் யூ கேன். இது மல்டிலைன் ஸ்ட்ரிங்கு. மல்டிலைன் ஸ்ட்ரிங்ஸ்க்கு பெட்டர் ஆப்ஷன் வந்து டபுள் கோட்ஸ் ஆர் ட்ரிபிள் கோட்ஸ் தான். இப்போ ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் ஜாயின் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். கன்கார்டினேஷன் சிங்கிள்ங்கிற ஸ்ட்ரிங்கையும் மல்டிங்கிற ஸ்ட்ரிங்கையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறோம். பிரிண்ட் இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் நம்ம ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறோம். பிரிண்ட் சிங்கிள் ப்ளஸ் மல்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். அவுட்புட்ல யூஆர் மாஸ்டர் மைண்ட், யூ ஆர் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் பர்சன், யூ கேன் டூ எனி திங் இஃப் யூ திங்க் யூ கேன் அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இன்பிட்வீன் வந்து எனக்கு இங்கே ஸ்பேஸ் வேணும், இந்த ஸ்ட்ரிங்க்கும் இந்த ஸ்ட்ரிங்க்கும் இடையில எனக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா ப்ளஸ் டபுள் கோட்ஸ்க்குள்ள ஒரு ஸ்பேஸ். ப்ளஸ் கொடுத்து ஒரு டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து ஸ்பேஸ் வந்துடும். இல்லை உள்ளே வந்து எனக்கு வேறு ஏதாவது கேரக்டர் வேணும் அப்படின்னாலும் நான் இங்கே கேரக்டர் கொடுத்துக்கலாம். யூ ஆர் மாஸ்டர் மைண்ட், யூ ஆர் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் பர்சன் இன் திஸ் வேர்ல்ட் அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன், ரெண்டு ஸ்ட்ரிங்கை ஜாயின் பண்ணுறது. இன்னொன்று ஸ்ட்ரிங் மல்டிப்ளிகேஷன், அதாவது ரெப்பிட்டேஷன், ஒரே ஸ்ட்ரிங்கை நம்ம மல்டிபிள் டைம்ஸ் பிரிண்ட் பண்ண வைக்கிறது. இப்போது யுவர் மாஸ்டர் மைண்டுங்கிறத நான் 5 times பிரிண்ட் பண்ண போகிறேன். பிரிண்ட் சிங்கிள் இன்டூ 5. இந்த சிங்கிள்ங்கிற ஸ்ட்ரிங்கை நான் 5 times பிரிண்ட் பண்ண போகிறேன். யூ ஆர் மாஸ்டர் மைண்ட், யூ ஆர் மாஸ்டர் மைண்ட் அப்படின்னா 5 times நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம்.
இப்போ எனக்கு யூஆர் மாஸ்டர் மைண்ட்ங்கிறது கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லாமல் பிரிண்ட் பண்ணியிருக்கேன் 5 times. அப்போ நான் இது எனக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலான்னா, இங்கே நீங்கள் டிக்ளேர் பண்ணுற இடத்துல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. ஸ்பேஸ் வந்துருச்சா? யூஆர் மாஸ்டர் மைண்ட். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங்கில் ஸ்ட்ரிங்கை எப்படி அப்பர் கேஸாக மாற்றுறது, லோயர் கேஸாக மாற்றுறது. இப்போ யோ மாஸ்டர் மைண்டட் இருக்கிறத செங்கிள் டாட் அப்பர் ப்ராக்கெட். இப்போ இதை வந்து இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த சிங்கிள்ங்கிற ஸ்ட்ரிங்கில் இருக்கிற வேல்யூஸை அப்பர் கேஸாக மாற்றும். அதை நான் இப்போ பிரிண்ட் பண்ணுற பாருங்கள். பிரிண்ட் ப்ராக்கெட்டில் ஸ்ட்ரிங் சிங்கிள்குள்ளே இருக்கிற வேரியபிளை பிரிண்ட் சிங்கிள் டாட் அப்பர்ன்னு கொடுக்கும்போது இந்த சிங்கிள்ங்கிற ஸ்ட்ரிங்குக்குள்ளே இருக்கிற வேல்யூ வந்து அப்பர் கேஸாக மாறும். மாறி இருக்கான் யோ மாஸ்டர் மைண்ட். இதுவே ஏன் இப்போ நான் லோயர் கேஸாக மாற்றுறேன். இப்போ நான் இந்த சிங்கிள்ங்கிற ஸ்ட்ரிங்குக்குள்ளே எல்லா வேர்ட்ஸ்லேயும் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸ் வச்சுருக்கேன். இப்போ நான் இதை லோயராக மாற்றுறேன், லோயர் கேஸாக மாற்றுறேன். சேஞ்ச் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட்டு இன்னும் ஸ்ட்ரிங்கில் என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா, அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே வந்து நம்பர் இருக்கா, அல்ஃபா நியூமரிக் கேரக்டர்ஸ் இருக்கா, அல்ஃபபெட்ஸ் இருக்கா, இது லோயர் கேஸா அப்பர் கேஸா, என்ன கேஸ் இது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா, இஸ் அப்படின்னு முன்னாடி போட்டிங்கன்னா போதும். இப்போ இது லோயரா அப்படின்னா, இஸ் லோயர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது லோயரா இல்லையா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லிடும். அதே மாதிரி இஸ் டைட்டில்னு கொடுத்தீங்கன்னா அது டைட்டில் கேஸில் இருக்கா அப்படின்னு சொல்லிடும். இப்போது இந்த ஸ்ட்ரிங் வந்து என்ன கேஸில் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் இது லோயர் கேஸில் இருக்கா, இஸ் லோயர், இதெல்லாமே பூலியன் ஃபங்க்ஷன்ஸ் தான். இது அல்ஃபபெட்டா, அல்ஃபபெட்டிக்கல் கேரக்டர்ஸ் இருக்கா, அல்ஃபபெட்ஸ் இருக்கா, நம்பர்ஸ் இருக்கா, லோயர் கேஸில் இருக்கா, இதில் ஸ்பேஸ் இருக்கா, பிரிண்டபிளா, இந்த மாதிரி நம்ம எல்லாமே வந்து செக் பண்ணிக்கலாம். சிங்கிள்ங்கிற ஸ்ட்ரிங் வந்து லோயர் கேஸில் இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணியிருக்கேன், இஸ் லோயரா அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வச்சு நான் செக் பண்ணியிருக்கேன். ஃபால்ஸ், அது லோயர் கேஸில் இல்லை. எல்லா லெட்டர்ஸுமே ஸ்மால் லெட்டரில் இருந்துச்சுன்னா தான் அது லோயர் கேஸ், ஆனால் இது லோயர் கேஸில் இல்லை. இப்போது இதில் நம்பர் இருக்குது. ஸோ இப்போ இதில் நியூமெரிக்கான்னு கேட்குறேன். இது ஃபுல்லாக நியூமெரிக் கிடையாது, ஸோ இதுவும் ஃபால்ஸ் தான். இப்போ வெறும் 2020 மட்டும் இருக்குது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து ட்ரூ ஆகும். இந்த ஃபங்க்ஷன் வந்து ட்ரூ ஆகும், ஆனால் டாட் இருந்துச்சுன்னா ட்ரூ ஆகாது. இதில் வந்து நான் பிளாங்க் ஸ்பேஸோ இல்லை ஸ்பெஷல் கேரக்டர்ஸோ ஏதாவது கொடுத்துருந்தேன் அப்படின்னா இது வந்து நியூமெரிக் கிடையாது, ஃபுல்லி நியூமெரிக் கிடையாது, ஃபால்ஸ். இது ஒரு ஸ்ட்ரிங்கு டேட்டா டைப் ஆயிரும். இஸ்ன்னு போட்டிங்கனாலே என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கலாம். டெசிமலான்னு செக் பண்ணலாம், ஆஸ்கியான்னு செக் பண்ணலாம், லோயர் கேஸில் இருக்கான்னு செக் பண்ணலாம், ஸ்பேஸ் இருக்கான்னு செக் பண்ணலாம், டைட்டில் இருக்கான்னு செக் பண்ணலாம். அது மாதிரி பூலியன் ஃபங்க்ஷன்ஸை வச்சு நம்மளே வந்து நம்மளோட வேரியபிளில் வந்து ஆஸ்கி இருக்கா, டெசிமல் இருக்கா, அந்த மாதிரி என்ன டைப் ஆஃப் வேல்யூ வந்து நம்ம அதில் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இஸ்ன்னு டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வரும், அதில் நீங்களே பார்க்கலாம். இதுவும் ஃபால்ஸ் தான், ஏன்னா வந்து டிஜிட் இருக்குது பட் லெட்டர்ஸும் இருக்குது. இன்னொன்று, இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இதோட லென்த் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு எல்இஎன், எல்இஎன்னா லென்த்து ஓட ஷார்ட் ஃபார்ம்,
லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்இஎன்ங்கிற ஃபங்க்ஷன் தான். எல்இஎன் ஆஃப் சிங்கிள் இருக்கிற வேல்யூவோட லென்த் வந்து 14. பாருங்கள் எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14. 14 கேரக்டர்ஸ் இருக்குது. அப்போது இந்த சிங்கிள்ங்கிற வேரியபிள்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரிங்கோட லென்த் லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14 கேரக்டர்ஸ் இருக்குது அதுக்குள்ளே. இன்னும் ஸ்ட்ரிங்கில் வந்து ஜாயின், ஸ்பிளிட்டு, ரீப்ளேஸ் அந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது பைத்தான் 3ல. இப்போ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நான் ஒரு ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், அதில் வந்து எம்டி ஸ்பேஸ் கொடுத்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ ஒவ்வொரு வேர்டுக்கும் இடையில் எனக்கு எம்டி ஸ்பேஸ் வந்து ஆட் ஆயிருக்கா. இதே வந்துட்டு நான் ரிவர்ஸ் பண்ணுறேன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க, அதுக்கப்புறம் நான் ஸ்பிளிட் பண்ணுறேன், ரிவர்ஸ் ஆயிருக்கா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அப்படியே ரிவர்ஸ் ஆயிருக்கு. இன்னொன்று ஸ்பிளிட் ஆயிருக்கு, தேங்க்ஸ் தனி வேர்டாகவும் ஃபார் தனியாகவும் வாட்சிங் தனியாகவும் ஸ்பிளிட். பதிலியே ஏவை நான் தனியாக ஸ்பிளிட் பண்ணுறேன், ரிப்ளை எப்படி வருதுன்னு பாருங்கள். ஏ மட்டும் உங்களுக்கு கட் ஆகிட்ட, அதுக்கு அடுத்து இருக்கிறதெல்லாம் வேறு வேர்ட்ஸ் தான் உங்களுக்கு ஸ்பிளிட் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம் ஸ்ட்ரிங்கில், ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ரீப்ளேஸ் எப்படின்னா, இப்போது சிங்கிள் சேம் சிங்கிள்ங்கிற ஸ்ட்ரிங் எடுத்துக்கலாம், அதில் ரீப்ளேஸ். இப்போது எந்த ஃபங்க்ஷனுமே நீங்கள் டைப் பண்ணும்போது ஜஸ்ட்டு டைப் பண்ணிங்கனாலே அதுலேயே உங்களுக்கு மீனிங் வரும். ஒரு ரீப்ளேஸ் செல்ஃப், செல்ஃப்னா என்ன அப்படின்னா நீங்கள் எடுத்துருக்கிற இந்த, அதாவது இந்த சிங்கிள்ங்கிற ஸ்ட்ரிங் இதோட அப்படின்னு அர்த்தம் செல்ஃப்னா. அப்போ இந்த சிங்கிள்ங்கிற ஸ்ட்ரிங்குடைய எந்த வார்த்தையை மாற்றணும். அப்போ ஓல்டு நியூ நீங்கள் கொடுக்கணும், ப்ராக்கெட்டில் கமா கொடுத்து கொடுக்கணும், கவுண்ட் கொடுக்குறனால நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் சிம்பிளாக கொடுக்குறேன், ஃபார்ங்கிறதுக்கு பதிலாக ஸ்ட்ரிங் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். ஃபார்க்கு பதிலாக நான் என்னென்னு கொடுக்குறேன் அப்படின்னா, ஃபார்க் பதிலாக யூஸ் ஸோ மச் ஃபார்ன்னு நான் மாற்றுறேன், மாறி இருக்கா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மெயினாக ஸ்ட்ரிங்கில் யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸில் மெத்தட்ஸில் ஜாயின், ஸ்பிளிட்டு, ரீப்ளேஸ் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பைத்தான் மட்டும் இல்லை, பிஹெச்பி, பேசிக் ஹெச்டிஎம்எல், ஆண்ட்ராய்ட், டாட் நெட், சாஃப்ட்வேர் டெஸ்டிங் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸோட வீடியோ வந்து நம்ம சேனலில் வரும். ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.